ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டர்பத் ஃபில்டருக்கு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கிவன் தி ஸ்பெசிஃபிகேஷன், ஆல்ஃபா பி இஸ் ஈக்குவல் டு 1 dB, ஆல்ஃபா எஸ் இஸ் ஈக்குவல் டு 30 dB, ஓம் பி இஸ் ஈக்குவல் டு 200 rads/s, ஓமெஸ் இஸ் ஈக்குவல் டு 600 rads/s. டிட்டர்மைன் தி ஆர்டர் ஆஃப் தி பட்டர்வர்த் ஃபில்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபா எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாப் பேண்ட் அட்டினியூஷன், ஆல்ஃபா பிங்கிறது வந்து பாஸ் பேண்ட் அட்டினியூஷன். ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா டிபி, டெசிபிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பி ஓமெஸ், பிங்கிறது பாஸ் பேண்ட், எஸ்ங்கிறது ஸ்டாப் பேண்ட். ஸோ இதோட ஓம் பி ஓமெஸ்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து ரேடியன் பர் செகண்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன, என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர். ஸோ என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லாக் ஏ டிவைடட் பை லாக் ஆஃப் 1/k. இப்போ இந்த வந்து ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 10^0.1 இன்ட்டு ஆல்ஃபா எஸ் -1 டிவைடட் பை, ஸோ இது வந்து பவருக்கு -1 இல்லை, ஸோ இந்த ஓல் டேர்ம் -1. அதே மாதிரி 10^0.1 இன்ட்டு ஆல்ஃபா பி, ஸோ இந்த ஓல் டேர்ம் -1, ஹோல் பவர் 1/2 எழுதலாம், இல்லை 0.5 எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் ஏக்கான ஃபார்முலா. அடுத்து கே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓம் பி டிவைட் பை ஓமெஸ். கேங்கிறது என்ன அப்படின்னா டிரான்சிஷன் ரேஷியோ, இதோட யூனிட் வந்து ரேடியன் பர் செகண்ட். அப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுக்கிறேன், ஏவோட வேல்யூ எடுக்க போகிறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10^0.1 இன்ட்டும் ஆல்ஃபா எஸ், ஆல்ஃபா எஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க, சரியா. -1 10^0.1 இன்ட்டு ஆல்ஃபா பி வந்து 1, ஸோ -1 ஹோல் பவர் 1/2, 1/2 தான் நம்ம இங்கே 0.5 எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது 10^3 -1 10^0.1 -1. இந்த 10^3ங்கிறது வந்து 1000, ஸோ 1000 -1 டிவைடட் பை இந்த 10^0.1ங்கிறது 1.2589 -1. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 62.114 வருது ஏவோட வேல்யூ, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிக்கிறோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஓம் பி டிவைடட் பை ஓமெஸ். ஸோ ஓம் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200, ஓமெஸோட வேல்யூ 600. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.334 வருது, ஓகேவா. இப்போ ஏவோட வேல்யூவும் தெரியும், கேவோட வேல்யூ தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3.7654 வருது, ஓகேவா. இப்போ ஆர்டர் ஆஃப் த ஃபில்டருங்கிறப்போ ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ 3.76 நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு 4 எடுக்கிறோம். அப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த டேட்டாக்கு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் தி பட்டர்வர்த் ஃபில்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்றுமே இல்லை, ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா இதெல்லாம் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட்டரில் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.